வணக்கம். இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய வகுப்பு. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து என்ன அப்படின்னா தசைப்பிடிப்பு. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வகுப்பு வந்து காய்கறி வகுப்பினுடைய 100வது பாகம், பார்ட் 100. ஸோ பல பாகங்களை நம்ம பேசி வந்திருக்கிறோம். இந்த ஒரு பாகம் என்பது மிக சிறப்பான, மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாகம், 100வது பாகம். இந்த பாகத்தில் வந்து மொத்த மனித சமுதாயத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக உதாரணமாக இருக்கக்கூடிய உணவு முறை திட்டத்தை வந்து இந்த பாரதத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு மிக வெகு சிறப்பாக நடந்துட்டு இருந்த ஒரு விஷயம். அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். இதில் மிக உடம்புக்கு தேய்மானம் உட்படக்கூடிய பகுதிகள் எது அப்படின்னா ரத்தமும் இரத்த நாளமும், இது வந்து ரொம்ப முக்கியம். இதற்கு முன்னாடி பதிவில் நம்ம சொல்லியிருக்கிறோம், இந்த ரெண்டுத்துக்கும் வந்து ரத்தத்துக்கு தேங்காயும் இரத்த நாளத்துக்கு வந்து வாழைக்காயும் நம்ம சொல்லியிருந்தோம். இது போக அது அல்லாது இன்னும் ஒரு 5 விதமான மிக முக்கியமான, தினம் அன்றாடம் தேவைப்படக்கூடிய ஒரு சத்து என்ன அப்படின்னா வந்து சோடியம், பொட்டாசியம், கால்சியம், அப்புறம் மெக்னீஷியம், ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 5 விதமான ஒரு முக்கியமான பொருள் இருந்தால் தான் நம்ம உடம்புல வந்து தசைப்பிடிப்பு வராது அப்படின்னு ரெண்டு பகுதிக்கு முன்னாடி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதில் முதல் பகுதி வந்து என்ன அப்படின்னா மெக்னீஷியத்துக்காக வந்து அரசாணிக்காய், அப்புறம் வந்து கோதுமை, இதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இன்றைய பதிவில் அதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்ல வருகிறோம். இப்போது உடம்பில் வந்து சோடியம் பொட்டாசியம் பம்ப் அப்படின்னு ஒன்று செயல்பட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு செயல்பாடுகள் வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா சோடியம் நல்ல ஆரோக்கியமான ஒரு நிலையில் நமக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து தேங்காய். பொட்டாசியம் அதுவும் வந்து கலங்கமற்ற ஒரு ஆரோக்கியமான நிலையில் வேணும்னா அதுக்கு வந்து வாழைக்காய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால்சியம், அதுக்கு ரொம்ப ரொம்ப ஊட்டச்சத்தாக ஒரு பொருள் இருக்குன்னா அது எலுமிச்சம் பழத்தோட தோலில். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்து மெக்னீஷியம், அதுக்கு வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிற அதே வாழைக்காயிலேயே அந்த மெக்னீஷியங்கிற ஊட்டச்சத்து இருக்குது. இது போக நம்ம சொல்கிற உடம்புல ஆக்சிஜனை அதிகரித்து உடம்புல இருக்கக்கூடிய அப்ராணனை வெளியேற்றுறதுக்கு அந்த வாயு தொந்தரவு நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம், அதுக்கு வந்து வெத்தலை. இது போக இன்னொரு விஷயம் என்ன இருக்குது, என்னென்னா உடம்புல நம்ம சாப்பிட்ற உப்புனால ஏற்படக்கூடிய தேய்மானம், அந்த தோலில் இருக்கக்கூடிய ஒரு வறட்சி, இந்த இதெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு வந்து குரோமியம், அது வந்து கொட்டப்பாக்கில் இருக்குது. ஆக தேங்காய், வாழை, எலுமிச்சம்பழம், வெத்தலை, பாக்கு, ஒரு 5 விதமான ஒரு உணவுப் பொருளை கொண்டு போய் நம்ம வந்து கடவுளுக்கு முன்னாடி போய் கொடுத்துட்டு அதை நம்ம சாப்பிட்றோம். ஸோ இது வந்து என்ன, இது டோட்டல் பெர்ஃபெக்ட் டயட் சிஸ்டம். இதை விட சிறப்பான ஒரு டயட் சிஸ்டம் வந்து உலகத்தில் யாராலையுமே சொல்ல முடியாது. இதுதான் தி பெர்ஃபெக்ட் டயட் சிஸ்டம். இந்த 100வது பகுதியில் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நீங்கள் எந்த டயட்டை வேணால் ஃபாலோ பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்காக இருந்தாலும் சரி, இல்லை வேற யாருக்காவது நீங்கள் புரிய வைக்கிறதா இருந்தால் கூட இந்த கருத்தை நீங்கள் சொல்லலாம். என்ன அப்படின்னா, நம்ம கோயிலுக்கு என்னங்க கொண்டு போகிறோம், தேங்காய், வாழை, எலுமிச்சம்பழம், வெத்தலை, பாக்கு, இதை தானே கொண்டு போகிறோம். இதெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க, காலையில் கோயிலில் கொண்டு போய் சாமிக்கு வச்சு சாப்பிட்டீங்க, இப்போ உங்கள் வீட்லேயே வந்து சாமிக்கு வச்சு சாப்பிடுங்க, இல்லை சாமிக்கு நன்றி சொல்லிட்டு அப்படியே கூட சாப்பிடுங்க, அது ஒரு குற்றம் ஆகாது இல்லையா. மற்ற காய்கறி எல்லாம் விட்டுருங்க, எல்லா காய்கறி விட்டுருங்க, இந்த விஷயத்தை மட்டும் நம்ம செய்யலாமே. இதில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒரு விஷயத்தை நம்ம என்ன சொல்கிறோன்னா, தேங்காய் ஒன்று துருவிக்கலாம், ரெண்டாவது வாழைக்காய், அதை என்ன பண்ணலான்னா பொடி பொடியாக பொடியாக வந்து நறுக்கிக்கலாம், தோலோட நறுக்கிக்கலாம், குட்டி குட்டியாக நறுக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வாழைப்பழம், அதையும் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி, நாட்டு சர்க்கரை இதையெல்லாம் போட்டு நல்லா கலந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா ஒரு பஞ்சாமிர்தம் மாதிரி இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது காலை உணவாக ஏன் சாப்பிடக்கூடாது, இது போக நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிற எலுமிச்சம்பழம் தோலோட ப்ளஸ் இன்னொரு 2 நாட்டு தக்காளியை போட்டு அரைச்சி அதை வந்து ஜூஸாக குடிக்கலாம். இது போக வெத்தலை இருக்கு இல்லைங்களா, வெத்தலையை வந்து ஒரு வெத்தலையை லேசாக அதுக்கு மேலே வந்து சுண்ணாம்பு தடவி
கொட்டைப்பாக்கு ஒரு சின்னதாகவே வச்சு அது வாயில் வச்சு மென்று சாப்பிடுங்க. ஸோ காலையில் வந்து தேங்காய் வாழை ஒரு பஞ்சாமிரதம் மாதிரி, எலுமிச்சம்பழம் தோலோட ஜூஸ் மாதிரி, அப்புறம் வெத்தலை பாக்கு. ஆக இந்த மூணுமே வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு வெத்தலை கஷ்டமாக இருக்குன்னா அப்படின்னா நீங்கள் எலுமிச்சம்பழம் போட்டு அரைக்கிறப்பவே அதில் வெத்தலையை போட்டுருங்க. கூட வந்து சீவல் பாக்கு ஒரு நாலஞ்சு தூள் போட்டுட்டீங்க அப்படின்னா அது மொத்தமாகவே ஒரு ஜூஸ் மாதிரி அப்படியே குடிச்சிக்கலாம். ஸோ காலையில் வந்து உணவு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, தேங்காய் வாழையில் பண்ண ஒரு பஞ்சாமிரதம், எலுமிச்சம்பழ தோலில் பண்ண ஒரு ஜூஸ், இந்த ரெண்டையும் நம்ம குடித்து வாழ்ந்தோம் அப்படின்னா எண்ணெய் குறை வந்துடப்போகுது, எல்லா ஹார்மோன் பேலன்ஸ் ஆகும், மெக்னீஷியம் கண்டென்ட் இருக்கும், உடம்புல சோடியம் பொட்டாசியம் இருக்கும், எல்லாமே இருக்கும். இதை விட ஒரு நல்ல ஆரோக்கிய திட்டம் வந்து எந்த மனிதனாலையும் யாராலையும் கொடுக்க முடியாது. இதுதான் தி பெஸ்ட் டயட் சிஸ்டம். ஸோ இந்த 100வது பதிவில் ஒரு அற்புதமான ஒரு கருத்து என்ன அப்படின்னா, தேங்காய் வாழை எலுமிச்சம்பழம் வெத்தலை பாக்கு, இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட் பிளான்டு ஃபுட்டு. இதுக்கு மேலே உங்களுக்கு ஒருத்தர் வந்து சொல்கிறாருன்னா தயவுசெய்து நம்பாதீங்க. நான் உங்களுக்கு இதோட பெஸ்ட்டு சிஸ்டம் ஒன்று கொடுக்குறேன்னா தயவுசெய்து நம்பாரு, இதுதான் தி பெஸ்ட் சிஸ்டம். ஸோ இதை சொல்கிறதுக்கு நம்மளும் பெருமைப்படணும். ஏன்னா இந்த கலாச்சாரத்தில் வந்து ஒரு மிதமிஞ்சிய அறிவியல் அப்படிங்கிறது இருக்குது, இதுக்கு மிஞ்சிய ஒரு ஆன்மீகம் இருக்குது. இது எல்லாம் வந்து மனதுக்கு ஒரு தெம்பை கொடுக்குது. இப்போது தேங்காயின்னு எடுத்துட்டால் அது நம்மளுடைய கான்ஃபிடென்ட் லெவலை அதிகரிக்குது. வாழைன்னு எடுத்தால் நமக்கு வந்து ஆப்டிமிசம், பாசிட்டிவான கேரக்டரை கொடுக்குது. எலுமிச்சம்பழம்னு எடுத்துட்டால் மனசுக்கு அமைதி ஆகுது, நம்மளுடைய மனசு சஞ்சலம் ஆகாமல் அமைதி நிலையை ஏற்படுத்துது. வெத்தலையை எடுத்துட்டா அப்படின்னா நம்மளுடைய மனதை வந்து டக்குன்னு வந்து தேவையில்லாத விஷயத்த மறக்கக்கூடிய ஆற்றலை, ஞாபகத்திறனை அதிகரித்து மறக்க வேண்டியதை மறக்க வைக்குது. பாக்கு வந்து நமக்கு சகிப்புத்தன்மை கொடுக்குது. இப்படி வந்து உடல் ரீதியாகவும் ஆரோக்கியம் கிடைக்குது, மனோ ரீதியாகவும் ஒரு கம்ஃபோர்டான ஒரு சுகமான ஒரு அனுபவத்தை கொடுக்கறது தான் இந்த டயட் சிஸ்டம். ஆக தேங்காய், வெத்தலை, வாழை, எலுமிச்ச பாக்கு இதெல்லாம் வந்து ஒரு முழுமையான உணவாக ஒரு வாரம் நீங்கள் சாப்பிடல, அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு வாரமாக வந்து இது சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லலாம். உலகத்தில் எத்தனையோ டயட் சிஸ்டம் இருக்குது, நான் வந்து எதை பற்றி விமர்சனம் பண்ண விரும்பலை. ஆனால் இப்படி ஒரு டயட் சிஸ்டத்தை வந்து நம்ம கொடுத்துருக்காங்களா, இதையே நம்ம செஞ்சு பார்க்கக்கூடாது. இருக்கிறத முதல்ல செஞ்சு பார்ப்போம், அதுக்கப்புறம் அது சரியாகலைன்னா இல்லாததை பற்றி நம்ம யோசிப்போம். இதுதான் என்னுடைய கருத்து. முதல்ல உங்ககிட்ட ஆல்ரெடி என்ன வந்து நம்ம நாட்டில் ஒரு பழக்கம் இருக்குதோ அதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாமே. அது உங்களுக்கு கை கொடுக்கல, இது ஒத்து வரலன்னா நம்ம சரி வேற ஏதாவது போகலாம் அப்படின்னு நம்ம போகலாம். ஸோ இது ரொம்ப சிறப்பான ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வகுப்பு 100வது பாகம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை அறிமுகப்படுத்த விரும்புகிறோம். என்ன அப்படின்னா, உடல் ரீதியாக பலவிதமான பாகங்களை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் வெஜிடபிள் கிளினிக்கில். இதில் மறைமுகமாக கடந்த ஒரு மாதத்துக்குலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம், நிறைய பேர் மனோ ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த மனோ ரீதியான பாதிப்புக்கு இதே பாரதத்தில் நம்முடைய கலாச்சாரம் சார்ந்த சில தீர்வுகளை சொல்ல விரும்புகிறோம். இப்போ மனோ ரீதியாக அப்படிங்கிறப்போ அதில் கொஞ்சம் வந்து நம்ம வந்து சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறோம். அது வந்து ஆன்மீகம் சார்ந்த கருத்துக்கள். அப்போது ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்று வந்து மதம், இன்னொன்று வந்து ஆன்மீகம். நிறைய பேருக்கு மதத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. மதம் என்பது நம்பிக்கை, ஆன்மீகம் என்பது ஃபேக்ட், அதுதான் நிஜம். இந்த ஆன்மீகத்தும் அப்படின்னா என்னென்னா, ஆன்மாவை பற்றி படிப்பது தான் ஆன்மீகம். இப்போ ஸ்கூலில் வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு காலேஜில் படிக்கிறாங்க இல்லைங்களா, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி மேக்ஸ், அது மாதிரி ஆன்மாவை பற்றி படிப்பது தான் ஆன்மீகம், ஆத்மீகம்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆத்மாவை பற்றிய தெளிவான பார்வையை நமக்கு எல்லோரும் வந்து ஒரு பாடமாக படிக்கணும். இது ஒரு முக்கியமான விஷயம். சப்போஸ் என்னால் படிக்க முடியாது, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், எனக்கு இது பிடிக்காது, இந்த மாதிரி அடம்பிடிக்கிறவங்களுக்கு மதம், அதாவது நம்பிக்கையின் பேரில் அதே மாதிரி ஒரு ஜெராக்ஸ் எடுத்து இப்படிலாம் பண்ணணும், இப்படிலாம் வந்து வாழ்க்கையை வச்சுக்கணும்னு சில சிஸ்டம்ஸ் அண்ட் ரூல்ஸை வச்சு அவங்கள வழிநடத்துகிற ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்பிக்கை, உனக்கு எந்த விதமான அறிவும் தேவையில்லை, சொன்னதை அப்படியே செய்யணும், நீ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை, இது வந்து நம்பிக்கை. ஆன்மீகம் என்பது ஒரு கல்வி,
அதை படித்து புரிஞ்சு உணர்ந்து பயிற்சி பண்ணி அந்த உணர்ந்தமான நிலை அடைகிறதெல்லாம் வந்து ஒரு ஆன்மீகம்னு சொல்லலாம். மதம் என்பது ஒன்றுமே நீங்கள் செய்ய தேவையில்லை, சும்மா கும்பிட்டுட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு போயிட்டு இருந்தால் போதும், அந்த அளவுக்கு பண்ணால் போதும், பூஜை இதெல்லாம் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் வந்து இதோடைய வீரியம் வேற, அதோடைய வீரியம் வேற. ஸோ இந்த மதம் ஆன்மீகம் இது ரெண்டுத்தையும் என்னுடைய வேறுபாடு முதல்ல யாருக்கும் தெரியல. ஆன்மீகத்தினுடைய தீர்வு தான் உண்மையான தீர்வு, மதம் என்பது தற்காலிகமான தீர்வு. ஓரளவுக்கு பக்குவப்பட்ட மனம் வந்து ஆன்மீகத்துக்குள்ளார போயிடும். பக்குவப்படாதவங்களுக்கு தான் வந்து பக்தி மார்க்கம்னு ஒன்று வச்சிருக்கு. அது பக்தியில் வந்து நம்ம கோயிலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, அல்லது தொழுகுனாலும் சரி, அல்லது வந்து கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே அது வந்து பக்தி, அது வந்து ஒரு மதம். ஆன்மீகம் அது சொல்ல கிடையாது. ஆன்மீகங்கிறது வேற, பக்தி இதுங்கிறது வேற. ஸோ இந்த கருத்தை வந்து நம்ம வந்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன் அப்படி இதை சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ தினந்தோறும் வந்து ஏதாவது ஒருத்தர் வந்து இறந்துடுறாரு அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. அவங்க இறந்துட்டாங்க, இவங்க இறந்துட்டாங்க, இப்படி வந்து நமக்கு வந்து தகவல்கள் வந்துட்டே இருக்குது. இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, கொரோனா அப்படிங்கிற நோயினால் தாக்கப்பட்டு இறக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, கொரோனானா இல்லாமல் இறக்குறவங்களும் இருக்கிறாங்க. ரெண்டு வகை இருக்குது. ஒருத்தருக்கு வந்து உடல் ரீதியாக எந்த விதமான பலகீனமும் கிடையாது, மன ரீதியாகவும் பலகீனம் கிடையாது, ஆன்மீக ரீதியாகவும் எந்த விதமான நோயோ அல்லது பலகீனமோ கிடையாது. இப்படி வந்து ஒரு வலிமையான நபர் திடீர்னு இறந்து போகிறாங்க. அப்போ ஏன் இறக்குறாங்க? இது வந்து என்னுள்ள ஏற்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியாக வந்து ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. அதனால் ஒரு பத்து நாள் கூட நம்ம வீடியோ போடல. நமக்கு நெருங்கிய நண்பர் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி இறந்துட்டார். அவருக்கு எந்த விதமான நம்ம சொல்லிகிட்டு இருக்கிற விஷயமும் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ அவர் எப்படி இறந்தார்? இந்த கேள்விக்கு வந்து என்னால் பதில் கொடுக்க முடியல. ஏன்னா அவர் கரெக்டாக காய்கறி ஜூஸ் சாப்பிட்றாரு, எல்லாமே பெர்ஃபெக்டாக பண்ணுறாரு, மனசை கரெக்டாக வச்சுக்கிறாரு. இருந்தாலும் அவருடைய இறப்புக்கு உண்டான காரணம் வந்து தெரியல. இப்போது ஆஸ்துமா பேஷண்ட்டில் பாதிக்கப்பட்ட நபர், அவருக்கு வந்து கொரோனா வரலை, ஆனால் அந்த நபருடைய மனைவிக்கு கொரோனா வந்து இறந்தா சொல்கிறாங்க. ஆஸ்துமாங்கிறது தான் சீக்கிரமாக பாதிக்கப்பட வேண்டிய விஷயம். பெட்ரிட்டனாக ஒரு அம்மா படுத்துட்ருக்கு, இன்றைக்கோ நாளைக்கோன்றிருக்கு, மூணு வருஷமாக பெட் சோர்ஸில் வந்து படுக்கை புண் காரணமாக கஷ்டப்படுறாங்க. அந்த அம்மாவுக்கு வந்து கொரோனா வரல, அந்த அம்மாவை பார்த்துட்டு இருந்த மருமகளுக்கு கொரோனா வந்து இறந்து போட்டாங்க. ஒருத்தர் பார்த்தா கிட்னி ஃபெயிலியர், அவர் வந்து கிட்னி பாதிக்கப்பட்டு சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, டயாலிசிஸ் பண்ணுறாங்க, அவருக்கு கொரோனா வரல, அவர் பையனுக்கு கொரோனா வந்து இறந்துட்டாங்க தான் சொல்கிறாங்க. ஆக இதில் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும், கொரோனா வர்றதுனால யாரும் சாகிறது இல்லை. கொரோனா வந்தால் ஒரு பிரச்சனை வரும், அதிலிருந்து அவங்க வந்து மீண்டுருவாங்க, அவங்களுக்கு ஒரு வைத்தியம் பார்க்குறப்ப கட்டாயம் வெளில வந்துடுவாங்க. ஆனால் கொரோனானால் சாகுறாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ரேர். ஆக இறப்பு என்பது வேற, கொரோனா என்பது வேற. இது வந்து என்னுடைய பார்வை. கடந்த காலமாக நான் நிறைய பேரை பார்த்து புரிஞ்சுட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மனிதனுடைய இறப்பிற்கும் கொரோனாவிற்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. நல்ல ஆரோக்கியமானவங்க கூட இறந்து போகிறாங்க, எவ்வளோ வியாதி இருந்தாலும் இறக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் வேறுபாடு பார்க்குறப்போ, ஒன்று வந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு வியாதி, இன்னொன்று இறைவன் நேரடியாகவே இந்த பூமியில் ஒரு ஆட்சியை நடத்த ஆரம்பிச்சிட்டார், நமக்கு உண்டான குற்றங்களை வந்து தட்டி கேட்க ஆரம்பிச்சிட்டார். இந்த பூமி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காலியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. ஆக ஒவ்வொரு பேட்சாக எல்லோரும் வந்து இந்த பூமியை வந்து காலி பண்ணிட்டு போயிட்டுருக்குறாங்க. சொல்கிறாங்க இல்லையா, ஏப்பா இத்தனை நாள் ஆச்சு வீட்டு வாடகை கொடுக்கல, வீடை காலி பண்ணுன்னு சொல்கிற மாதிரி. நாம் வந்து பலகாலம் இந்த பூமிக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ ஒவ்வொருத்தராக வந்து காலி பண்ணிவிட்டு நம்ம மீண்டும் நாம் எங்கிருந்து வந்தோமோ அங்கே போக வேண்டிய காலம் வந்துருச்சு. ஸோ இது வந்து ஜனங்களுக்கு இந்த நிகழ்வுகள் வந்து மனதில் ஒரு பீதியையும் ஒரு தயக்கத்தையும் ஒரு மனிதாபிமானத்தையும் அழிச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுவும் ஒரு வியாதியாக மாறிட்டுருக்கு நிகழ்காலத்தில். ஸோ அது சார்ந்த ஒரு விஷயத்தை ஒரு பதிவாக வந்து நம்ம கொடுக்கலான்னு விரும்புகிறோம். அந்த பதிவுகளை வந்து இந்த ரகசியங்களை வந்து வெஜிடபிள் கிளினிக் அப்படிங்கிற சேனல்லையே
கொடுக்கலாமா அல்லது இதுக்கு தனியா ஒரு சேனல்ல கொடுக்கலாமா அப்படிங்கிறது ஒரு குழப்பம். ஏன்னா நிறைய பேர் வந்து கடவுள் மறுப்பு கொள்கைகள் வச்சிருக்கிறாங்க, ஆன்மீகமே தப்பு அப்படின்லாம் நிறைய பேசுறாங்க. நம்ம ஏதாவது ஒன்று போட்டால் அது வந்து ஒரு பிரச்சனையாகவே தான் கொண்டு போய் முடிச்சிருவாங்க. அதனால் அந்த சகிப்புத்தன்மை மக்கள்கிட்ட இருக்குதான்னா ஒரு சந்தேகம்தான். ஸோ அதுக்கு தனியாக ஒரு சேனல் வைக்கிறதுக்கு யோசனை இருக்குது. அல்லது இதே சேனல்லையே காலையில் வந்து ஆரோக்கியம் உடல் சார்ந்ததாக, மாலையில் வந்து மனம் சார்ந்த ஒரு ஆரோக்கியத்துக்கு உண்டான ஒரு பதிவுகளை போடலாமா அப்படிங்கிற ரெண்டு விதமான ஒரு யோசனை இருக்குது. உங்களுடைய கருத்து எதுவாக இருக்குதோ அது தயவுசெய்து உங்களுடைய கமெண்ட்ஸில் பதியுங்க. அது கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒன்றோ தனியாக ஆரம்பிக்கலாம், அல்லது இதே சேனல்லையே மாலை பொழுதில் ஒரு 6 மணிக்கு ஒரு பதிவை போடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. இது வந்து நிகழ்காலத்தில் செய்ய வேண்டியது இருக்குது. ஏன் அப்படின்னா ஆரோக்கியம் என்பது உடல் மனம் ரெண்டும் சேர்ந்ததாக இருக்குது. உடலுக்கு நம்ம இவ்வளோ தீர்வு சொல்கிறப்ப மனம் சார்ந்த விஷயத்துக்கும் தீர்வு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வம், ரொம்ப எண்ணங்கள் வந்து மேலோங்கி வருது. ஆனால் இந்த சமூக வலைதளங்கள் இருக்கக்கூடிய இந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க, தேவையில்லாத கமெண்ட்ஸ்லாம் போடுறாங்க. அப்போ வந்து நம்ம அதை வந்து அதை மறுத்து வெளியில் வரத்துக்கு ஒரு தயக்கமும் சங்கடமும் இருக்குது. ஆக இது வந்து உங்கள் கையில் கொடுத்துட்றோம், நீங்கள் வந்து எப்படி உங்களுடைய விருப்பம் இருக்குதோ சொல்லுங்கள், அப்படி வந்து நாம் வந்து கமெண்ட்ஸ் வந்து கொடுத்தினா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறோம். இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யோகேஸ்வர் வெஜிடபிள் கிளினிக் அப்படிங்கிறத நம்ம கிளினிக் பேர். இந்த யோகேஸ்வரங்கிறது என்னுடைய பேர் கிடையாது, என்னுடைய பேர் வந்து அருண் பிரகாஷ். அப்புறம் ஏன் கேட்குறாங்க இந்த மாதிரி யோகேஸ்வர்னு வச்சிங்க அப்படின்னா, யோகேஸ்வர் அப்படின்னா நம்மளுடைய மனம் புத்தியானது ஈஸ்வரனிடத்தில் தொடர்பு வைக்கணும், அதுக்கு பேர் யோகம். அதனால் யோகம் வந்து ஈஸ்வரனோட வைக்கிறதுனால யோகேஸ்வர் அப்படிங்கிற பேரில் தான் நம்ம வந்து நம்ம கிளினிக் வச்சுருக்குறோம். ஸோ தொடர்பு வைக்கணும் அப்படிங்கிறப்போ நமக்கு ஒரு சில தகுதிகள் இருக்கணும். நம்மளுடைய எண்ணம், சொல், பேச்சு, உணவு முறைகள் இதிலெல்லாம் சில வந்து ஒரு டிசிப்ளின், ஒரு கட்டுப்பாடு இருந்து மனசை வந்து பரிசுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம்தான் அவருடைய நினைவு நம்ம கொண்டு வரணும். அதில் முதல் முயற்சியாக ஆரோக்கியம், உடலை வந்து நம்ம கோயிலாக வச்சுருந்தாலாம் உள்ளத்தில் வந்து இறைவன் இருப்பாருன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி உடலை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு உண்டான முதல் பகுதியாக தான் நம்ம இந்த ஆரோக்கியத்தை சொல்கிறோம். ஆனால் இது நம்மளுடைய லட்சியம் அல்ல. இதில் வந்து அவரை குடிகொள்ள வைக்கணும் அப்படிங்கிறதான் நம்முடைய உன்னதமான நோக்கம். அது இனி வரைக்கும் நம்ம வந்து நிறைவேற்ற முடியல, இதை ஆரம்பித்தாலே பல பிரச்சனைகள் வருது. ஆனால் இந்த எண்ணத்தை ஈடேறணும் அப்படின்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் வந்து அதை தனிப்பட்ட முறையில் பிரச்சனை இல்லாமல் வைக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இதே சேனல்லையே போட விரும்புகிறீங்களா அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லுங்கள். அப்படி தனியாக ஒரு சேனல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு பேர் வச்சுருக்குறோம், என்ன அப்படின்னா 18 உண்மைகள் அப்படின்னு பேர். இந்த 18 உண்மைகள் அப்படிங்கிறது தான் வந்து ஆன்மீகத்தினுடைய மொத்த கோர் சப்ஜெக்ட். சிலபஸில் வந்து மொத்தம் எத்தனை பேப்பர்ஸ் இருக்குன்னா 18 பேப்பர்ஸ் இருக்குது. அதில் வந்து 8 வந்து தன்னை பற்றியது, 6 வந்து படைப்பவரை பற்றியது, மீதி 4 வந்து இந்த காலத்தை பற்றியது. ஆக 3 விதமான கருத்துக்கள், ஒன்று நான், அப்புறம் படைப்பவர், அதுக்கப்புறம் வந்து இந்த காலம். இந்த 3ம் ஒட்டுமொத்த கருத்தாக தான் 18 அப்படின்னு வருது. இந்த 18 உண்மைகள் இதில் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கோ அல்லது ஒரு விவாதம் பண்ணுறதுக்கோனான விஷயம்லாம் கிடையாது. இது வந்து ஃபேக்ட், 18 உண்மைகள் அப்படிங்கிற பேரில் தான் நம்ம வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. அது ஓகே அப்படின்னா நீங்கள் அதுவும் சொல்லலாம், இல்லை அதெல்லாம் வேணால் இதுலேயே பண்ணுங்கனாலும் நம்ம அதை செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். உங்களுடைய மேலான கருத்துக்களை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.